இந்த நிலையில் நேற்று முன்தினம் சோமசேகர் மர்மமான முறையில் இறந்து கடந்த நிலையில் அவர் மாரடைப்பு ஏற்பட்டு இருந்ததாக சாரதம்மா கூறியுள்ளார் ஆனால் சோமசேகரனின் கழுத்து பகுதியில் காயங்கள் இருந்ததால் சந்தேகமடைந்த அவரது உறவினர்கள் இது குறித்து போலீசாரில் புகார் செய்தனர் இதையடுத்து போலீசார் நடத்திய விசாரணையில் சாரதாமாவே தனது கணவரை கொலை செய்தது தெரியவந்தது அவர் அளித்துள்ள வாக்குமூலத்தில் சோமசேகர் டிரைவராக வேலை பார்த்ததால் அடிக்கடி வெளியூர் சென்று விடுவார் அதே நேரம் சோமசேகரனின் நண்பரான பேட்டையன் என்பவருக்கு சாரதம்மாவுக்கும் இடையே கள்ளத்தொடர்பு ஏற்பட்டுள்ளது இது குறித்து சோமசேகருக்கு தெரிய வந்ததும் அடைந்த அவர் மனைவியை கண்டித்துள்ளார் இதனால் தனது கணவர் உயிரோடு இருக்கும் வரை தன்னால் கள்ளக்காதலை தொடர முடியாது என்று நினைத்த சாரதம்மா பேட்டராயனுடன் சேர்ந்து சோமசேகரை கொலை செய்த முடிவெடுத்துள்ளார் அதன்படி நேற்று முன்தினம் சோமசேகரன் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது பேட்டையன் தனது நண்பர் அன்பழகனுடன் உள்ளே வந்துள்ளார் பின்னர் பின்னர் சாரதம்மா தனது கையில் வைத்திருந்த சுடிதார் துப்பட்டாவை தனது கள்ளக்காதலுக்கு கொடுத்து மூவரும் சேர்ந்து சோமசேகரன் கழுத்தை துப்பட்டாவால் யாரும் கேட்டால் தனது கணவர் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்து விட்டதாக கூறிவிடு என்று சாரதாமாவிடம் கூறிவிட்டு பேட்டையன் தனது நண்பருடன் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார் இதையடுத்து சாரதாமாவை கைது செய்த போலீசார் தலைமறைவாக இருந்த பேட்டையன் மற்றும் அவனது நண்பனையும் கைது செய்துள்ளனர் மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க